தாயகம் திரும்பியிருக்கிற விங் கமாண்டர் அபிநந்தன் டெல்லிக்கு அழைச்சி செல்லப்பட்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனையில அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடந்திருக்கு. இந்தியா திரும்பியிருக்கிற விமானப்படை விமானி அபிநந்தன் நேற்று அமிர்தசரஸ்ல இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்காரு. டெல்லி ஏர்போர்ட்ல இந்திய விமானப்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அவருக்கு ப்ரொசீஜர் அப்புறம் புரோட்டோகால் படி பல மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில டெல்லியில இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு சொந்தமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்ப அவருக்கு பலவிதமான சிகிச்சைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டே ஃபுல்லாவே அவருக்கு பலவிதமான மருத்துவ பரிசோதனை நடக்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மருத்துவ பரிசோதனை அப்படின்னு சொல்லும் போது போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டு விதமான பரிசோதனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு உடல் ரீதியா அவருக்கு ஏதும் உள்காயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியும், முழு தகுதியோட இருக்காரா, ஃபிட்னஸோட இருக்காரா, இது சம்பந்தமான பரிசோதனையும் நடக்க போகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பயணம் செய்த ஜெட்ல இருந்து கீழே குதிச்சிருக்காரு, பாராஷூட் மூலமா தரையிறங்கியிருக்காரு, இதனால முதுகுத்தண்டில் அடிபட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டோட கூடாரத்துக்கு போயிட்டு இப்ப மறுபடியும் திருப்பி வந்திருக்காரு. அதனால அவர் என்னதான் துணிச்சல் மிக்க வீரரா இருந்தாலும் கூட அவருக்கு மனசளவுல சில மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் உயர் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு விதமான பரிசோதனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நேத்து அவர் இந்தியாவுக்கு திரும்பின உடனேயே, நான் இந்தியாவுக்கு வந்ததை ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த விமானப்படை அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. ஐ ஆம் குட் டு பி பேக் இன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அவரோட உறவினர்களை சந்திக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்படும். பொதுவாக பார்க்கும்போது அவர் எதிர்நாட்டோட முகாமுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. அங்க அவருக்கு ஏதாவது துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குதா, இவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல்களை கேட்டு அவங்க வாங்கியிருக்காங்களா, அப்படி சொல்லாத பட்சத்தில் எதுவும் டார்ச்சர் பண்ணாங்களா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, இது மாதிரி பலகட்ட விசாரணைகள் அவர் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு நாட்டோட படை வீரர் எது நாட்டு படையில சிக்கும் போது அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவரையே சொந்த நாட்டுக்கு எதிராக மாத்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் உயர் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா இந்திய விமானப்படையை சேர்ந்த நுண்ணறிவு பிரிவு அவர்கிட்ட பலகட்ட விசாரணை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் உறவினர் சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்னைக்கு நடக்கப்போற உடல் ரீதியான மருத்துவ பரிசோதனையில பல ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உள்ள ஃப்ராக்சர் எதுவும் ஆயிருக்குதா, அவர் முழு தகுதியோட இருக்காரா, இது மாதிரி பல விஷயங்களை அவங்க ஆராய வேண்டியதா இருக்கு. அதனால அபிநந்தன் தொடர்ந்து மெடிக்கல் அப்சர்வேஷன் இருக்க வேண்டிய விஷயம் இப்ப கட்டாயமா பார்க்கப்படுது. அந்த வகையில அடுத்த 1-2 நாட்களுக்கு அவர் மருத்துவ கண்காணிப்பு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் உயர் அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணை ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு முன்னாடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த விஷயம் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல, அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.